స్టార్ట్ అయిచ్చా సార్? ఓకే, சரி ஓகே. நம்ம கடைசி கிளாஸில் வந்து நம்ம தமிழ்நாட்டோட விடுதலை பங்கை பற்றி பார்த்தோம், சரிங்களா? அது முக்கியமாக நம்ம புலித்தேவரை பற்றி பார்த்தோம், அப்புறம் இந்த வேல் நாச்சியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அப்போ நம்மளோட இந்தியாவோட விடுதலை போராட்டத்தில் ஒரு காட்புலியாக வந்து நம்ம தான் ஆரம்பிச்சிச்சோன்றதை லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக, சரிங்களா, ஒரு செகண்ட் பார்ட்டை என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ரெண்டு முக்கியமான அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஒன்று வந்து நம்மளோட கட்டபொம்மனை பற்றியும், இன்னொன்று வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், அப்புறம் கடைசியாக நம்மளோட வேலூர் கழகம் இருக்குது, அதை வந்து என்ன செய்யலாம், நம்ம கடைசியாக என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தீரன் சின்னமலையும், அதுக்கப்புறம் இந்த கட்டபொம்மன் அப்படின்ற ரெண்டு பேர்த்தையும் போய் பார்க்க போகிறோம். சரி ஓகே. இப்போ ஒரு கேள்வி வரலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி சம்திங்கில் எவ்ரிதிங் தெரிஞ்சக்கூடாது, எவ்ரிதிங்கில் சம்திங் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புத்தகத்தை போய் வாசிக்கும் போது நீங்கள் 8th புக் எடுப்பீங்க, 11th புக்கில் இருக்கும் இந்த ரெண்டு, நான் சொன்ன ரெண்டு டாபிக் அங்கே தான் இருக்கும். நீங்கள் படிக்க போகிறீங்க, வைக்க போகிறீங்க, அதில் எந்த இதுவும் இல்லை, சரிங்களா? ஆனால் நம்ம சொல்ல போகிற அந்த கனெக்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். சரி, என்ன கனெக்ஷன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு கவனிக்கவேன். அதாவது நான் சொன்னேன், இந்த புலித்தேவர் வந்து முகமது மாஃபூஸ் கான் வந்து ஹெரானோட தலைமையில் வந்து படையெடுத்து வர்றாரு, நம்ம பார்த்தோம். அப்போ அந்த படையெடுப்பப்போ இந்த புலித்தேவர் தான் ஜெயிச்சாரு. ஏன் ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ஜெயிச்சார்னா, அவர் கூட கூட்டணி இருந்தாங்க. நம்ம பார்த்தோம், ஊற்றுமலை, சுரண்டை, தலைவான் கோட்டை, ஓகே, சிங்கம்பட்டி அப்படின்ற பாளையக்காரர்கள் வந்து புலித்தேவருக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க, அதனால் ஜெயிச்சான்னு பார்த்தோம். ஏன் இந்த கடைசியாக இந்த நம்மளோட யூசப் கான் வந்து, இந்த யூசப் கான் அதாவது மருதநாயகம் அப்படின்னு சொல்லோம்ல, இந்த யூசப் கான் வந்து படையெடுத்து வரப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸி அப்போ ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கூட்டணி அப்போ இல்லை. ஏன் இல்லைன்னு பார்த்தோம், இந்த 1760 பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம், இந்த ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் போர் நடக்கும், வந்தவாசி போர்ஞ்சிடுவாங்க, பேட்டில் ஆஃப் வாண்டிவாஸ் இந்த 1760 நடக்கும். இந்த போரில் நம்மளுக்கு தெரியும், ஃப்ரெஞ்சு தோத்து போயிடுவாங்க பிரிட்டிஷ்ட்டை, அதனால் ஃப்ரெஞ்சோட எந்த உதவியும் கிடைக்காது அப்படின்றனால இந்த கூட்டணி எல்லாம் நினச்சிடாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு போயிறாங்க. அப்போலேருந்து நம்ம என்ன ஒரு கனெக்ஷன் புரிஞ்சுக்கிறோம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படி தான் நினைக்கிறோம், ஆனால் அது உண்மையாக பொய்யா தெரியாது. சரி ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்த அமெரிக்கா இருக்கல, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்கிறாங்களே, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அந்த நாடுகள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தனித்தனி நாடுகளாகத்தே இருந்துச்சு, கிட்டத்தட்ட 50 ஸ்டேட்டாக தனித்தனி பிரிஞ்சிருந்தாங்க, 50 மாநிலங்கள்லாம். ஆனால் அந்த 50 மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து தான் இப்போ யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், பார்த்தீங்களா? கூடி வந்தால் கோடி நன்மைன்றது யூஎஸ்ஏலும் தெரியுது. இந்த இப்போ இருக்க இந்த உலகத்திலே ரொம்ப வலிமையான பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்ந்த நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஎஸ்ஏ தான். அதேமாரி பாருங்கள், ஐரோப்பிய யூனியன் ஒன்று இருக்குது, ஐரோப்பன் ஒன்றியம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஓகே, லக்சம்பர்கு, சுவிட்சர்லாந்து எல்லாமே, இது எல்லாமே பார்த்தோன்னா தனித்தனி நாடுகள் தான். ஆனால் இந்த நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஐரோப்பியன் யூனியன் அப்படின்ற உருவானதுக்கப்புறம் தான் இப்போ அமெரிக்காக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பியன் யூனியன் தான், சரிங்களா? அப்போ கூடி வந்தால் கோடி நன்மை அப்படின்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம இங்கே பார்த்த புலித்தேவருக்கும் நம்ம இங்கே பார்த்த வேலுநாச்சியருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு கனெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூடி வரணும், சரிங்களா? இதுவும் இல்லாமல் நம்ம நெற்கட்டும் செவல் அப்படின்னு பார்த்தோம், நெற்கட்டும் செவல் அப்படின்னு பார்த்தோம், அதாவது ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்வோம், உணவு தானியங்களை தான் வரியாக நம்ம செலுத்திட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற பணம் மாதிரி மீனியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இந்த பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தணும்ல பணம், இந்த காகித பணம் பேப்பர் கரன்சி வந்து நம்ம பயன்படுத்தலை. அப்போ ஒரு பண்ட மாற்று முறையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நெல்லை வந்து வரியை கட்டி கொடுக்குறோம், சரிங்களா? அதான் நெற்கட்டும் செவல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதேமாதிரி நம்ம ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதியோட பேரை கொண்டே ஊர் பேர் அமைஞ்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் இது கோடம்பாக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டினப்பாக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, காவேரி பூம்பட்டினம் அப்படின்றோம், மதராசப்பட்டினம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த பட்டினம் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, துறைமுகத்தில் துறைமுகம், இந்த துறைமுகத்தில் இருந்த நகரங்கள் தான் என்னது, இட்ஸ் எ சிட்டி பேஸ்டு இன் ஓகே போர்ட், எந்தெந்த துறைமுகத்தை நோக்கி இந்த நகரங்கள் அமைஞ்சிருக்கோ அதனால்தான் பட்டினம் அப்படின்ற பேர் வச்சுருக்கோம். அப்போ பாக்கம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த துறைமுகத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு சிற்றூர்,
ஒரு சிற்றூர்த்தை நம்ம என்ன செய்கிறோம், பாக்கம், அதனால தான் கோடம் பாக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுருக்கோம் சரிங்களா. அப்போ ஒவ்வொருத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் பின்னாடி இருக்கும். நம்ம நினைக்கிறோம்ல, இப்போ நம்ம பயன்படுத்துகிற நெல் வகைகள் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது இல்லை. இதுக்கு முன்னாடி பல வகையான நெல் வகைகள் இருந்துச்சு. நம்மளோட சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட குறுந்தொகையில் ஆரம்பித்து முக்கியமான சங்ககால எட்டு தொகை நூல்களை பல வகையான நெற்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேயா. அப்போ செவ்வல் செவ்வ நெல் சொல்லுவோம், செவத்தெண்ணெல் அது பார்த்திங்கன்னா நம்ம அதனால் நெற்கட்டும் செவல் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட அரசியல் நிரம்பிய சபையில் வந்து நம்ம அரசியல்களை உருவாக்குறதுக்காக டிபேட் நடந்துகிட்ருக்கோம். அப்போ இந்த பழங்குடியினர் செய்வாங்களே, பழங்குடியினர் இந்த சோட்டநாகூர் நாக்பூர் பகுதியை சேர்ந்த கோண்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோண்டு பழங்குடியினர் கோண்ட் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வச்சு அதிகமான எண்ணிக்கை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோண்ட் ட்ரைப்ஸ் தான் சரிங்களா. இப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு, இந்த பீகார் முதல் ஜார்க்கண்ட் வந்து பீகார் பகுதியில் இருந்தப்போ தனியாக பிரித்தப்போ முக்கியமான அந்த ஆதரவு யார் கொடுத்தாங்கன்னா இந்த கோண்ட் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து அரிசி, நம்ம நெல் இருக்கல அரிசியில் என்ன செய்வாங்க, கல் தயாரிப்பாங்க. நம்ம அரசியல் நிர்ணய சபையில் வந்து இந்த ஹிந்துத்துவவாதிகள் அதே மாதிரி இந்த காந்திய கோட்பாடை பின்பற்றுறவங்க, காந்தியின் பிரின்சிபலை பின்பற்றுறவங்க என்ன முயற்சி பண்ணாங்கன்னா, இந்த குடிக்கிறோம்ல ட்ரிங்க்ஸ், இந்த மதுபானத்தை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரசியலே கொண்டு வர சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த கோண்ட் இன மக்கள் சொன்னாங்க, அதாவது நாங்கள் அரிசியிலேருந்து தயாரிக்கிற ஒரு வகையான மதுபானம் இருக்குது, நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முழங்கால் அளவு தண்ணியில் நல்லா செய்யணும், விவசாயம் பண்ணி ஆகணும், அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் உடல் ரொம்ப அழுப்பாக இருக்கும், அதனால் எங்கள் கலாச்சாரத்திலே பார்த்திங்கன்னா இந்த கல் குடிக்கிறது மதுபானம் அடைஞ்சிருது எங்கள் கலாச்சாரத்திலே இருக்குது, அதனால் நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கோண்டை சேர்ந்த ஒரு பழங்குடியினர் தான் பேசுவாருங்க சரிங்களா. அப்போ நம்ம அந்த நெற்கட்டும் செவல் அப்படின்னு சொல்கிறதுலே பல வகையான நெல் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இல்லை, ரீசெண்டாக 2014-15 ஒரு இறந்து போனார் ராமன் ஒரு பேரும் நினைக்கிறேன், நெல் ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அதிகமான நெல் வகை வகையான நெற்களை வந்து அவர் தான் சேமித்து வச்சுருந்தார் சரிங்களா, பாதுகாத்து வச்சுருந்தார் சரிங்களா. ஓகே, இன்னொரு பார்த்தோம் நம்ம வேல் நாச்சியரை பற்றி பார்த்தோம். இந்த 1772 1780 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் என்ன செய்வாங்கன்னா நம்மளோட விருப்பாச்சி அப்படின்ற பகுதியில் தஞ்சம் பூந்திருப்பாங்க, தனக்கான நேரத்தையும் காத்திருப்பாங்க. நீங்கள் மூதுரை அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஔவையார், அதாவது சங்ககால ஔவையார் இல்லை இவங்க வேறு ஔவையார் ஓகே, மூதுரை அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. சங்ககாலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஔவையார் ஓகே, அந்த ஔவையாரோட பாடல் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே, அடக்கம் உடையார் அறிவிலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடக்கம் உடையார் அறிவிலால் என்று கருதி கடக்க வேண்டாம். ஒருத்தவங்க அடக்கமாக இருக்காங்க, அதனால் அவங்க அறிவில்லைன்னு நினச்சி அவங்க என்ன செய்யறாங்க, தீங்கு செய்கிறத நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மடைத்தலையில் உருமீன் ஓடுமீன் உருமீன் வருமளவு மாத்தி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி மூதுரை நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ அடக்கமாக இருக்காங்க, அதனால் அடக்கமாக இருக்கனால அவங்களுக்கு அறிவில்லை, அதனால் நம்ம அவங்கள என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் நினைக்கக்கூடாது. அப்போ ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு காத்தி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். மூதுரையில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அந்த கொக்கு பார்த்திங்கன்னா பழமீன், மடைத்தலை அப்படின்றது ஓடும் நீர், அந்த ஓடும் நீரில் மீன்கள் போய்கிட்டே இருக்கும், ஆனால் உரு மீன்னா பெரிய மீன், அந்த பெரிய மீன்காகத்தையும் அந்த கொக்கு காத்திருக்கும் சரிங்களா. அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த 8 ஆண்டு காலம் என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. அது மாதிரி கொக்கு கொக்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கொக்கொக்க அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் 490 சரி காலம் அறிதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் 490 குறட்பாக்கெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஒரு கொக்கு வந்து காத்திருக்கும் தனக்கான நேரத்தை பார்த்து, அதுக்கான நேரம் வந்தோடனே மீனை கொத்தி எடுக்கும் அப்படின்ற திருக்குறள். அப்படி இந்த கனெக்ஷன் நம்ம எங்கேருந்து தெரிஞ்சுக்கோம்னா வேல் நாச்சியாரோட இந்த 8 ஆண்டு காலம் பொறுமையில் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்து கல்வி அறிவு கொடுக்கலாமா ஓகே, ஒரு நங்கையருக்கு வந்து கல்வி அறிவு கொடுக்கறது அப்படின்றது ஒரு மடமையாக அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு காலத்தில். ஆனால் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா இந்த நாச்சியாருக்கு வந்து பல வகையான வித்தைகளை சொல்லி கொடுத்து பல வகையான மொழிகள் படித்த பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த உருது மொழி வந்து கை கொடுத்துருக்கு சரிங்களா. ஏன் தெரியுமாண்ணா, நம்ம நாட்டில் இந்த மொழி அப்படின்ற பிரச்சனை ஆரம்ப காலத்துலேருந்து இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியா விடுதலை ஆகும்போது நம்மளோட அரசியல் நிர்ணய சபையில் விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தில் ரொம்ப முக்கியமான எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மொழி தான், இந்தியாவுக்குன்ற ஒரு தேசிய மொழியை உருவாக்கலாமா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா ஹிந்துஸ்தானி அப்படின்ற மொழியை தான் வைக்கலாம்னு யூஸ் பண்ணாங்க. நம்ம ஹிந்துஸ்தானி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பயன்படுத்தின ஹிந்தி, அந்த ஹிந்தி வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை சார்ந்திருக்கும். இப்போ இருக்க ஹிந்தியோட ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரி வடிவும் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தை சார்ந்திருக்கும். அதுமாரி இந்த உருது அப்படின்னு பேசுகிறாங்களே, இந்த உருது ஃபுல்லாகவே அரபிய மொழியை சார்ந்திருக்கும், அரபிய பெர்சியா மொழியை சார்ந்திருக்கும். இந்த உருது மொழியும் இந்த ஹிந்தி மொழியும் ஒன்று சேர்ந்ததுன்னா ஹிந்துஸ்தான் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தானி அப்படின்றது ரெண்டுமே ஒன்று சேர்ந்த மொழி தான். அப்போ இந்த ஒட்டுமொத்த வட இந்தியாவிலும் நம்ம பார்க்குற போஜ்புரி, பீஜாரி, பீகாரில் பேசுகிறது, யூபியில் பேசுகிறது, மத்திய பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி ஃபுல்லாகவே ஒட்டுமொத்த
வட இந்தியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மொழி தான், சரிங்களா? அப்போ அந்த ஹிந்துஸ்தானியை வந்து பயன்படுத்தினால தான் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு இணைப்பு மொழியாக நம்ம என்ன செய்யலாம், ஹிந்துஸ்தானி மொழியை கொண்டு வரலாம் நம்ம முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அதை பயனளிக்கவே இல்லை. நம்மளோட தேசிய மொழியை நம்ம எந்த மொழியும் வச்சுக்கல, நம்மளோட ஆட்சி மொழியைத்தான் நம்ம ஹிந்தியும் நம்ம இது வச்சுக்கிறோம். ஏன் நான் சொல்கிறேங்க அப்படின்னா, இந்த வேலுநாச்சர் வந்து இந்த உருது மொழியை கற்றுக்கிட்டனால தான் இந்த ஹைதர் அலிகிட்ட போய் பேச முடியுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆபிரகாம் லிங்கம் சொல்லுவார் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனிடம் வேற்று மொழியை பேசிப்பார், அது அவங்க தலைக்குத்தான் போகும். ஆனால் அந்த மனிதனிடம் அவங்களோட சொந்த மொழியை பேசிப்பார், அந்த இதயத்துக்கே போய் சேரும்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் அந்த வேலுநாச்சர் உருது மொழியில் பேசினது இந்த ஹைதர் அலிக்கு ரொம்ப இனப்பாக இருந்தனால படையை அமைச்சு வச்சார் அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்த தொடர்ந்து அடுத்த கட்டம் நம்ம யார் பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன், ஓகே, அப்படின்றவரை பார்க்க போகிறோம். நம்ம படத்தில் பார்த்துருப்போம் வீரபாண்டிய கட்டபொம்மனாக சிவாஜி நடிச்சிருப்பார். என்ன நடிச்சிருப்பார் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டைலாக்லாம் தெரியும். ஒரு வசன டைலாக்காக தொடர்ந்து சொல்வார், நாட்டு நட்டாயா, அது நட்டாயா, எது நட்டாயான்னு சொல்லி பேசுவார். ஆனால் அப்படிலாம் பேசுகிறாருன்னு பார்த்தா ரொம்ப அமைதியான ஆள் தான். சரி, எப்படி அவங்க வரலாம் நம்ம பார்க்கலாம். யார் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்? வீரபாண்டிய கட்டபொம்மன் சரிங்களா, யார் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நம்ம பார்த்த 72 பாளையங்கார் பார்த்தோம். அந்த 72 பாளையங்கார்ஸில் போலிங்கர், இங்கிலீஷில் போலிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம கிழக்கு பகுதி ஈஸ்டர்ன் சைடுன்னு பார்த்தோம்ல, இந்த ஈஸ்டர்ன் சைடில் ஒட்டப்பிடாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்கிற பாஞ்சாலக்குறிச்சி, அப்போ அந்த பாஞ்சாலக்குறிச்சின்னு சொல்கிறோம்ல, இந்த பாஞ்சாலக்குறிச்சியோட தலைவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாங்க. அப்போ இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ஜினை தெரிஞ்சுக்கணும். இவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாயக்கர் காலத்தில் இந்த என்ன செய்றாங்க, மோஸ்ட்லி நீங்கள் விஜயநகர் பேரரசு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் 4 வம்சம் இருக்குது. அதில் துல்வா வம்சத்தை சேர்ந்ததுனா கிருஷ்ணதேவராயர்னு பார்த்தோம். இந்த கிருஷ்ணதேவராயர் பார்த்தோன்னா ரெண்டு எழுதிப்பார், அமுக்த மல்லியாத்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு நூல் எழுதிப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க தாய்மொழியே தெலுங்கு தான், சரிங்களா? அதாவது ஆண்டாள் பற்றினா ஒரு கதை என்னது, அமுக்த மல்லியாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டாள் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனை லவ் பண்ணாமல் கடவுளே லவ் பண்ணுது, சரிங்களா? அது வேறு விஷயம். சரி, ஓகே. அப்போ அமுக்த மல்லியாந்தா அப்படின்னு பார்த்தோம்ல தெலுங்கு. அப்போ மோஸ்ட்லி என்ன செய்வாங்க, இந்த நாயக்கர் ஃபுல்லாகவே தெலுங்கு தேசத்துலேருந்து வருவாங்க. அப்படி தெலுங்கு தேசத்துலேருந்து வந்தவங்க யாருன்னா, இவங்களோட முன்னோர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மோட முன்னோர்கள், சரிங்களா? இவங்களோட கட்டபொம்மு அப்படின்னு சொல்கிறோம்ல, இது பார்த்தீங்கன்னா ஒரு அடைமொழி மாதிரி, ஓகே, நாய் சேகர்னு சொல்கிறோம்ல, ஓகே, அந்த மாதிரி ஏட்டு ஏகாம்பரம் அந்த மாதிரி என்னது கட்டபொம்மன்ன்றது என்னது ஒரு அடைமொழி கட்டபொம்மன். ஆனால் பேர் எப்படி இருந்துச்சுன்னா கெட்டி பொம்முன்னு பேர் இருந்திருக்கும். தெலுங்கில் கெட்டி பொம்மு, கெட்டி பொம்முனா கெட்டிக்காரன் எடுத்தோம், சரிங்களா? கெட்டிக்காரனாக இருப்பாங்கல்ல, அப்போ என்ன சொல்லுவோம், கெட்டிக்காரன் சொல்லுவோம், பெரிய கெட்டிக்காரனாக இருக்கன்னு சொல்லுவோம்ல, அதையும் கெட்டி பொம்முன்னு வச்சுருப்பாங்க. இந்த கெட்டி பொம்முக்கு தான் நாளடல் என்ன பேர் மாதிரிக்குன்னா கட்டபொம்மன் அப்படின்னு பேர் மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ கட்டபொம்மன்றது இவங்களோட அடைமொழி, குடும்பத்தோட அடைமொழி. அப்போ இவங்க எப்படி வந்தாங்கன்னா, இவங்களோட தாத்தா காத்தான்னு சொல்கிறாங்க, ஓகே, இவரோட அப்பா ஜெகவீரிய பாண்டிய, ஜெக வீர பாண்டிய கட்டபொம்மன், ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புக்கில் இவர் தாத்தான்றாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க அப்பாவத்தே இருக்கணும். நம்ம ஒரு புக்கில் தாத்தான்றாங்க, ஒரு புக்கில் அப்பான்றாங்க, சரி, நம்ம இவர் முக்கியம்ல, நம்ம யார் முக்கியம்னா இவர் தான் முக்கியம், சரிங்களா? அப்போ இந்த ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் என்ன செய்கிறாரு, இந்த பாஞ்சாலக்குறிச்சி பாளையத்துக்கு ஒரு பாளையக்காரராக வராரு. இவர் இறந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பாளையக்காரராக யார் பதவி வைக்கிறான்னா நமது, சரிங்களா? இவர் வந்து 1760 பிறப்பார், வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோன்னா 1760 பிறக்கிறாங்க. அப்போ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம்ல கிழக்கு பாளையங்கார், ஈஸ்ட் பாளையம் சொல்கிறோம்ல, சரிங்களா? என்ன செய்ய, நான் போர்டில் இங்கிலீஷ் எழுதி போட்டால் தமிழ் எழுதுன்றாங்க, தமிழ் எழுதி போட்டால் இங்கிலீஷ் எழுதுன்றாங்க, ரெண்டையும் கலந்து எழுதலாமல் தங்கிலீஷ் எழுதலாமான்னு பார்த்தா அது சரியாக வராது, சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே கிளாஸ் சொல்லுவேன், பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மாவுக்கு வச்சுக்கிடுவாங்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் பொண்டாட்டிக்கு வச்சுக்கிடுவாங்க, சரியா? அதனால் ரெண்டு பேரும் காமன் என்ன செய்கிறேன், ஒரு தடவை இங்கிலீஷ் எழுதி போகிறேன், ஒன்று தமிழ் எழுதி போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, கவனிச்சிக்கிட்டே இருக்கு, சரி, ஓகே. நமக்கு இல்லாட்டி கோவப்பட்டனா ஹிந்தியில் எழுதி போடுறேன் நடுவில், சரிங்களா? அதனால் நம்ம பார்க்க போகிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 பிறக்கிறாரு, கிழக்கு பாளையத்தில் பாஞ்சாலக்குறிச்சி, பாஞ்சாலக்குறிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க, பாஞ்சாலக்குறிச்சி,
ஓகே, பாஞ்சால குறிச்சியோட பாலைக்கரதை யாரு? கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இந்த கட்டபொம்மன் இயல்பாகவே எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவர், பொறுமையான ஆள், மெதுவாக பேசுவார், சத்தமாக பேச மாட்டார், ரொம்ப அமைதியான யாருன்னா அந்த பாஞ்சாங்குறிச்சியை சேர்ந்த கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றவர். சரிங்களா, இவர் நம்மளோட பார்த்தோம், இந்த நாயக்கர்கள் என்ன செய்வாங்க, அந்த பாளைய முறையை உருவாக்குவாங்க. இந்த 17-26 ஆரம்பித்து 17-36 வரைக்கும் இந்த நாயக்கர்கள் என்ன செய்வாங்க, நம்மளோட பகுதியை ஆண்டுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இந்த நாயக்கர்கள் போனதுக்கப்புறம் இந்த நவாப்கள் கையில் வந்து நம்மளோட தென்பகுதி ஃபுல்லாகவே கைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில பாளையக்காரர்கள் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. சரிங்களா, நம்ம பூலித்தேவர் பார்த்தோம், வேலுநாச்சியர் பார்த்தோம், சில பாளையக்காரர் என்ன செய்கிறாங்க, மதித்து கப்பம் கட்டுறாங்க. ஓகே, கப்பம் கிஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கப்பம் கிஸ்தி வரி டாக்ஸு இதெல்லாம் என்னது ஒன்று தான். சரிங்களா, அப்படி டாக்ஸ் கட்டினதே யார், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். சரிங்களா, எப்பயுமே வரிசையாக கட்டிக்கிட்டே இருந்தார். ஆனால் என்ன திருப்பம், கதையோட திருப்பம் என்னன்னா, இந்த 17-98 வாக்கில் இவரால் வரி கட்ட செலுத்த முடியவில்லை, ஏன், என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பஞ்சம், மழை இல்லை. ஓகே, பஞ்சம் மழை இல்லை, நம்ம அதான் பார்த்துருப்போம். இந்த நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலே விவசாயம்ன்றது 40% மேலே மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் பாதி அளவு கூட நம்மகிட்ட எல்லாம் இல்லை, இரிகேஷன் ஃபெசிலிட்டிலாம் சொல்லுவாங்க, எல்லாமே மழையை நம்பி தான் நம்ம இருக்கோம். நீங்கள் திருக்குறளில் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் இந்த கடவுள் வாழ்த்த ஆரம்பிக்கிறதுல, அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான், அந்த முதல் அதிகாரத்துக்கு அப்புறம் வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தை தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துப்பார். அதனால நீங்கள் திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மொதல் இந்த கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் வான் சிறப்பு அப்படின்னு சொல்லி 10 திருக்குறள் அமைச்சிருப்பார். சரிங்களா, ஓகேங்களா. அப்போ மழை பெய்யவில்லை, மிகப்பெரிய பஞ்சம், அப்போ இவரால் என்ன செய்யணும்னா, வரியை செலுத்த முடில, அப்போ வரி நிலுவை வருது. ஓகே, வரி நிலுவை வருது. சரிங்களா, அதனால தான் பாருங்கள், நம்ம இந்திய விடுதலை ஆனதுக்கப்புறம் நம்ம விவசாயிகளை தொந்தரவு பண்ணவே இல்லை. இன்ன வரைக்கும் நம்ம விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறது எதுக்குமே நம்ம விவசாயிகள் வரி கட்டணும் அவசியமே இல்லை. அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட விவசாய வருமானம், நம்மளோட நீங்கள் மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாநிலத்தோட வரி வசூல் பண்ணுற அதிகாரத்தில் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்றத வரி வசூல் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு மாநிலம் என்ன செய்யறதில்லை, இப்போ எங்கேயுமே வரி வசூல் பண்ணுறதில்லை. சரிங்களா, ஏன் தெரியுமாண்ணா, பன்னெடுங்காலமாக நம்மளுக்கு யார் சோறு போட்டாங்களோ அந்த விவசாயிட்டிருந்தே நம்ம நினச்சிருக்கோம் அதிகமாக சுரண்டிருக்கோம். அதாவது இந்த ராஜாக்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சதுரங்க அட்டை இருக்குல்ல செஸ், அந்த செஸ் போர்டில் இருக்கிற ராஜாக்கள் தான் யாருன்னா, நம்ம ஆள்ற ராஜாக்கள். அவங்களுக்கு இருந்த சிப்பாய்கள் அப்படின்னு சொல்லல, அந்த சிப்பாய்கள் யாரு தான், நம்ம தான். ஓகே, நம்ம மாதிரி சாதாரண குடிமக்கள், விவசாயிகள், நெசவு தொழில் பண்ணுறவங்க என்னது, ஒரு சிப்பாய்கள் மாதிரி. இந்த மன்னர்கள் என்ன செய்வாங்க, நம்ம ஒரு பகடக்காய் என்ன செய்வாங்க, இந்த சிப்பாயை பயன்படுத்துகிற மாதிரி நம்மளும் என்ன செய்வாங்க, இந்த மன்னர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு காலக்கட்டத்துக்கப்புறம் இந்தியா விடுதலையானதுக்கப்புறம் இந்தியா உலகத்திலே வச்சு ரொம்ப நசுங்கி போன ஒரு தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாய தொழில் தான். ஆனால் அதே அந்த விவசாய தொழில் வரையும் இன்ன வரையும் கூட விடுதலைக்கு அப்புறம் நம்ம வரி கூட இன்னும் வாங்க முயற்சி பண்ணல. சரிங்களா, இன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லி இனி இருக்குது, டேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்குது, ஆனால் நம்மளோட மாநிலங்கள் வாங்குறதில்ல. சரி ஓகே, அப்போ வரி நிலுவை வருது. அப்போ இந்த வரி நிலுவை வரனால என்ன செய்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யார் முகமது கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்மளோட கலெக்டர் ஜாக்சன். ஓகே, நீங்க கூட ஜாக்கி ஜாக்கின்னு கூட கூப்பிடலாம். வர கலெக்டர் ஜாக்சன், ஓகே, நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கலெக்டர் அப்படின்றோம். இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்தையும் யார் பார்த்துக்கிறோன்னா, கலெக்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு காலத்தில் கலெக்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கலெக்டர், இப்போ நம்ம டிக்கெட் கலெக்டர்னு சொல்கிறோம்ல, டிக்கெட் காசு வசூல் பண்ணுறாருல, அது மாதிரி ஒரு காலத்தில் கலெக்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வரி வசூல் பண்ணுறது தான். நம்ம விடுதலைக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சிட்டோம், நம்ம தெரியும் இந்த கலெக்டர் அப்படின்ற இந்த இதை கொண்டு வந்தது யாருன்னா, வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். இந்த வாரன் ஹேஸ்டிங் தான் என்ன செய்வார், இந்த கலெக்டர் அப்படின்னு கொண்டு வருவார், வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா, நம்ம ராபர்ட் கிளைவுக்கு அப்புறம் வருவார் வாரன் ஹேஸ்டிங். வந்ததுக்கப்புறம் டைரெக்டாகவே பிரிட்டிஷ் வந்து மக்கள்கிட்ட வரி வாங்கணும் அப்படின்றக்காகவே கலெக்டர் அப்படின்ற போஸ்டிங் உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன செய்வாங்க, உட்கார வைப்பார் யாருன்னா, நம்மளோட வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா, அப்போ கலெக்டர் அப்படின்ற வார்த்தை பார்த்துருக்கோம். இன்னொன்று பாருங்கள், நம்ம இந்தியா விடுதலை வாங்குறப்ப இதை வந்து நம்ம ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இம்பீரியல் சிவில் சர்வீஸ், ஓகே, குடிமையல் தேர்வு அப்படின்னு சொல்லுவோம், குடிவியல் பணின்னு சொல்லுவோம். நம்ம பிரிட்டிஷ் தான் உருவாக்குனாங்க இந்த இம்பீரியல் சிவில் சர்வீஸை. நம்ம இந்தியா விடுதலை வாங்குறப்ப
எல்லாருமே வேணாம்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமாடா, நம்ம இந்தியா விடுதலை போராட்டத்தப்ப நம்ம ஒட்டுமொத்தமாக நம்மளோட போராட்ட வீரர்களை எல்லாத்தையுமே அடுக்கு ஒடுக்குனது, நம்ம விவசாயிகளை சுரண்னது, எல்லாத்துக்கும் உறுதுணை யார் இருந்தானா, இந்த ஐசிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. ஆனால் நம்ம இந்தோட விடுதலையை வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் வேணாம் சொல்கிறப்ப நம்மளோட பட்டேலராஜர்னா நம்மளுக்கு வேணும், இந்த ஐசிஎஸ் ஆஃபீஸர் வேணும். ஏன் தெரியுமாடா, இவர் தான் உயர்மட்ட அதிகாரிகள், நம்மளாம் அரசியல்வாதிகள், நம்மளாம் போராட்ட வீரர்கள். ஆனால் ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றக்கான ஒரு கூறு யாருக்கு இருக்கும், ஒரு அக்யூமெண்ட் யாருக்கு இருக்கும்னா இந்த மாதிரி நிர்வாகிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி பிடிச்சி வச்சார். ஆனால் அதான் இதைத்தான் நம்ம ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம், நம்மளோட இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஸ் போஸ்ட்டை. சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், த கார்னர்ஸ்டோன் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கிராலின் அஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் எழுதியிருப்பார். நம்ம அரசியலமைப்பு ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணமே என்னான்னு கேட்டதுக்கு அவர் மூணு பதில் சொன்னார். முதல் பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர், ஒரு நல்ல சிறப்பான தலைவர். ஓகே, இன்னொன்று வந்து ஒரு பார்ட்டி காங்கிரஸ் அப்படின்ற பார்ட்டி. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ஐசிஎஸ் ஆஃபீஸர் தானே. நம்ம இந்தியா விடுதலை ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த பல பிரச்சனை இருந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்தியா விடுதலை வாங்கிட்டோம், அதனால் முடிஞ்சு, நமக்கான அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கூட்டிட்டோம் நம்ம, அப்படின்லாம் இல்லை. அந்த அரசியலமைப்பு உருவாக்குற இடப்பட்ட காலத்தில் பார்த்தோன்னா பல பஞ்சங்கள் நடந்துச்சு, பல பாகிஸ்தான் பிரிவினால் அகதிகள் வந்தாங்க. இது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டது யாருன்னா இந்த ஐசிஎஸ் ஆஃபீஸர் தான். சரி ஓகே, அப்போ இந்த கலெக்டர் அப்படின்ற போஸ்ட் உருவாங்கினது தான் வாரன் காஸ்டிங். ஸோ ஓகே, இந்த கலெக்டர் ஜாக்சன் என்ன செய்கிறான்னா, நம்மளோட கட்டபொம்மனை வந்து மீட் பண்ண சொல்கிறார். ஓகே, ஜாக்கி, மிஸ்டர் ஜாக்கி வந்து கட்டபொம்மனை வந்து மீட் சொல்கிறார். ப்ளீஸ் கட்டபொம்மன், ப்ளீஸ் மீட் மீ. எப்போ இந்த ஆர்டர் எப்போ அறிவிக்கிறான்னா, ஒரு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 1798 அறிவிக்கிறார். ஓகே, ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்கிறார், மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. யார் சொல்கிறான்னா நம்மளோட கலெக்டர் ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் சொல்கிறாரு. எங்கே வந்து மீட் பண்ண சொல்கிறானா, ராம்நாத்தை பொறுத்து மீட் பண்ண சொல்கிறார். வித்தின் 2 weeks, யூ ஹாவ் டு மீட் மீ வித்தின் 2 weeks, 2 வாரத்துக்குள் நீங்கள் என்னை சந்திக்க வேண்டும். 2 weeks, வித்தின் 2 weeks சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாக்ஸ் என்ன செய்யார், டூர் கிளம்பிட்டார், திருநெல்வேலிக்கு பயணம் கிளம்பிட்டார். சரிங்களா, திருநெல்வேலியில் அல்வா விற்கதா சொல்லிட்டாங்க எவனோ ஒரு ஆள். ஓகே, அது இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இருட்டுக்கடை அல்வா சாப்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டார் நம்மளோட ஜாக்சன். அப்போ திருநெல்வேலியில் இருக்கிறாரு, அப்போ திருநெல்வேலியில் இருக்கிறாரு, நம்மளால் சந்திக்க போகிறான்னு பார்த்தா அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டார். என்னடான்னு பார்த்தா இந்த அணில் சரணாலயம் இருக்குல்ல, இந்த அணில் சரணாலயத்துக்கு போகலான்னு சொல்லி யார் போயிட்டானா, ஜாக்சன் போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் என்னது இந்த பால்கோவா வைப்பாங்களே, அதை சாப்பிட்ணும் ஆசை போல ஜாக்சன். அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறாரு, அதுக்கு மேலே நம்மளால் பார்த்தோன்னா குற்றாலத்துக்கு ஓடிட்டார். சரி, குற்றாலத்தோட 5 அருவியில் குடிக்க போயிருப்பான்னு சொல்லி கட்டபொம்மன் சந்திக்க போகிறாரு, அங்கேயும் ஒரு சந்திக்கல. திருப்பி குற்றாலத்தில் எங்கே ஓடிட்டார்னா திருப்பி திருநெல்வேலி போயிட்டார், நெல்லையப்பர் கோயிலை விசிட் பண்ண போயிட்டார். இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, நம்மளோட கலெக்டர் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை சந்திக்க விடாமல், சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காம அலைய வச்சுட்டே இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 23 நாட்கள், சரிங்களா, கிட்டத்தட்ட 23 நாட்கள் 400 மைல்கள் நடக்கிறார், சந்திக்கிறதுக்கு அலைஞ்சிருக்கார். சரிங்களா, யார் சந்திக்கிறதுக்குன்னா நம்மளோட கட்டபொம்மனை சந்திக்க, நம்மளோட ஜாக்சன் சந்திக்கிறாரு. கடைசியாக எங்கே சந்திக்கிறாருன்னா ராம்நாடில். ஓகே, ராமலிங்க விலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ராமலிங்க விலாஸ் அப்படின்ற இடத்துல, அது அரண்மனை, அதாவது சேதுபதியோட அரண்மனை தான் ராமலிங்க விலாஸ் சொல்லுவாங்க. இது ஒரு அரண்மனை. இந்த அரண்மனையில் நம்மளோட ஜாக்சனை வந்து சந்திக்கிறார். ஜாக்கி ஜாக்கின்னு கூப்பிட்றாரு, ஜாக்சன் மீட் கட்டபொம்மன். ஓகே, நம்ம ஜாக்கியை வந்து யார் சந்திக்கிறாருன்னா நம்மளோட கட்டபொம்மன் சந்திக்கிறாரு. அப்போ கட்டபொம்மன் வந்து பேசுகிறாரு, என்ன தான் கோபம் மனசில் இருக்குது, 23 நாள் 400 மைல்கள் என்ன செய்கிறாங்கன்னா நடக்க விட்டுருக்காரு. அவர் விசாம பழனிக்கு போகிற பாத யாத்திரை மாதிரி நினைஞ்சிருக்காங்க, நடக்க விட்டுருக்காங்க. கடைசியாக சந்திச்சுறாரு, சந்திச்சுட்டு இவருக்கு வரி நிலுவை, ஓகே, டேக்ஸ் எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது, ஓகே, பெண்டிங் டேக்ஸ் சொல்லுவோம்ல, பெண்டிங் எவ்வளோ கேட்டிங்கன்னா 3310 பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பக்கோடா. ஓகே, எண்ணெயில் போட்டு பொறிச்சு தருவாங்களே அந்த பக்கோடா, எத்தனை தான், 3310 பக்கோடா. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை வரும், பக்கோடானா என்ன மீனிங் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்கோடான்னு ஒன்றும் இல்லை, பக்கோடோன்ற தங்க நாணயம். ஓகே, கோல்டு, அதுக்கு பேர் பக்கோடான்னு வச்சுருப்பாங்க. சரிங்களா, இது என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு பேர், இது விஜயநகர் பேரரசப்ப வரகா அப்படின் சொல்லுவாங்க, வரகன் வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒன்று தங் இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நீங்கள் டெல்லி சுல்தான் காலத்தில் கேள்வி கேட்பாங்க, டெல்லி சுல்தானிய காலத்தில் தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. தினார் தினார்னால் கோல்டுன்னு அர்த்தம் தான், வராகன் அப்படின்னாலும் கோல்டுன்னு அர்த்தம் தான், பக்கோடானால் என்னது கோல்டுன்னு அர்த்தம் தான் சரிங்களா. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த பக்கோடா அப்படின்றது 3300 பக்கோடா வந்து நிலவையில் இருக்குது, சந்தித்து பேசுகிறாரு, கடைசியாக இதெல்லாம் முடிச்சு வைக்கிறாரு. எவ்வளோ வேணால் மிச்சம் 1089 பேலன்ஸ் மட்டும் இருக்குது, பக்கோடா பேலன்ஸ் இருக்குது. ஓகே, எவ்வளோ கட்டணுமோ கட்டிட்டாரு, மிச்சம் பார்த்தீங்கன்னா 1089 பக்கோட பேலன்ஸ் இருக்குது சரிங்களா. இங்கிலாண்டில் ஒரு சொலவடை இருக்குமா, இங்கிலாந்தில் ஒரு சொலவடை இருக்குமா, அதாவது இந்தியாவில் போய் பக்கோட மரத்தை கொடுக்குனா நீ பணக்காரனாயிருவ அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா சரிங்களா. அவங்க என்னென்ன தெரியுமாண்ணா, இந்தியாவில் பக்கோடா அப்படின்ற ஒரு பண மரம் இருக்கான், நம்ம சின்ன வயசு சொல்லி கொடுப்பாங்களே ஒரு தங்க மரம் இருக்கும் அதை போய் கொடுக்கணும்னா தங்கம் வந்து விழுவும் சொல்லி, அந்த மாதிரி இங்கிலாண்டில் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. நீ மிக விரைவில் செல்வந்தர் ஆகணும், இன்றைக்கி நைட்டு துருங்கி நாளை காலை எழுந்திரிக்கும் போது அம்பானியாக இருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, நீ இந்தியாவில் போய் பக்கோடா மரத்தை போய் கொடுக்கணும் போதும், தங்க காசு விழுவுமா நீ எடுத்து ஓடி வந்துடலாமா சரிங்களா. அப்படி தான் நம்ம சொல்கிறோம் பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ 3310 பக்கோடாவில் மிச்சம் பேலன்ஸ் வேணால் 1050 பக்கோடா தான் பேலன்ஸ் இருக்குது, முடிச்சிட்டார்ல. அப்போ நம்மளோட ஜாக்சன் வந்து ஜாக்கி மிஸ்டர் ஜாக்கி என்ன செஞ்சுருக்கணும், கட்டு பொம்மை வந்து வெளியே விட்டுருக்கணும். ஆனால் மிஸ்டர் ஜாக்கிக்கு என்ன ஆசை தெரியுமாண்ணா, இந்த கட்ட பொம்மைனா ஒரு கட்டிடத்துக்குள்ளே ஒடுக்கணும் ஆசை, ஒரு சிறைக்குள்ளே அடைக்கணும்னு சொல்லி நம்ம கட்டபொம்மனை வந்து அடைக்கணும்னு சொல்லி நம்ம மிஸ்டர் ஜாக்கிக்கு ஆசை. அப்போ அந்த மிஸ்டர் ஜாக்கி வந்து சூழ்ச்சி முறையில் என்ன செய்யணும், திட்டத்தை போகிறாரு. இந்த கட்டபொம்மனை என்ன செய்வோம் எப்படியாது ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடலாம்னு சொல்லி திட்டத்தை போகிறாரு. ஆனால் திட்டம் யாருன்னா கட்டபொம்மை தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு சலசலப்பு நடக்குது, ஒரு சண்டை நடக்குது. அப்போ இந்த கட்டபொம்மன் கூட யார் போயிருப்பான்னு கேட்டிங்கன்னா சிவசுப்பிரமணியன், இவரோட அமைச்சர். ஓகே, யார் கட்டபொம்மனும் கூட யார் இருப்பான்னா சிவ சுப்பிர மணிய பிள்ளை அப்படின்னு சொல்லி அமைச்சர். இந்த ரெண்டு பேர் தான் யாரை சந்திக்க போயிருப்பாங்கன்னா நம்மளோட ஜாக்கியை சந்திக்க போயிருப்பாங்க, ஜாக்சன் அப்படின்ற ஆளை சந்திக்க போயிருப்பாங்க. அப்போ சந்திக்கும் போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டபொம்மன் சிவஞான பிள்ளை சந்திக்கும் போது இந்த ஜாக்சன் வந்து சிறையில் அடைக்க முயற்சி பண்ணுறார், சிறையில் அடைக்க முயற்சி அடைக்க என்ன செய்கிறாரு முயற்சி பண்ணுறாரு சரி ஓகே. அப்போ இந்த நேரத்தில் ஒரு கலகலப்பு சலசலப்பு நடக்குது. அப்போ அந்த சலசலப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம உள்ளே பூந்துறாரு வெளியே, இதுக்காண்டியும் பாதுகாப்பாக கூட யார் வந்திருக்காங்கன்னா ஊமத்துறை வந்திருக்கார். ஊமத்துறை இவர் யாருன்னா கட்டபொம்மனோட தம்பி தான், ஊமத்துறையும் செவத்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமத்துறை செவத்தியா ரெண்டு பேர் யாருன்னா கட்டபொம்மனோட தம்பி தான். அப்போ அந்த ஊமத்துறை என்ன செய்கிறாருன்னா, இந்த ஜாக்சன் வந்து இந்த முயற்சி பண்ணுறப்ப உள்ளே புகுந்து கட்டபொம்மனை காப்பாற்றுறாரு. யார் மாட்டிக்கிறாண்டா, நம்மளோட சிவசுப்பிரமணியம் வந்து மாட்டிக்கிறார். யார்கிட்ட மாட்டிக்கிறாருன்னா அங்கே இருக்க அதிகார்ட்ட ஜாக்சன்ட்ட மாட்டிக்கிறார் சரிங்களா. அப்படி இந்த சலசலப்பு நடக்கும்போது ஊமத்துறை என்ன சொன்னான்னா கிளார்க், லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. கிளார்க் கிளார்க் அப்படின்ற ஆள் என்ன செய்கிறாருன்னா கொலை செஞ்சிடறார் சரிங்களா. கிளார்க் அப்படின்னா கொலை செஞ்சுட்டு என்ன செஞ்சுறாங்க, ரெண்டு பேரும் ஓடி வந்துடுறாங்க. கட்டபொம்மனும் ஊமத்துறையும் தப்பிச்சுறாங்க. ஆனால் நம்ம சிவசுப்பிரமணியம் என்ன செய்கிறாரு மாட்டிக்கிறார், யாருன்னா ஜாக்சனை மாட்டிக்கிறாரு. இவர் வந்து திருப்பி பாஞ்சால குறிச்சிக்கு ரிட்டர்ன் வந்தக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, இந்த மெட்ராஸ் கவுன்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியாவில் பாம்பே நம்மளோட கல்கத்தா மெட்ராஸ் மூணு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும் சார், கவுன்சில் ஒன்று வந்திருக்கும், கவர்னர் கவுன்சில். அப்போ அந்த ஆளுநர் குழுக்கு என்ன செய்கிறாருன்னா, நம்மளோட கட்டபொம்மன் வந்து கடிதம் அனுப்பார், இந்த மாதிரி பாஞ்சங்குச்சியிலேருந்து நான் போனேன், ஜாக்சன் வந்து எப்படி என்ன மரியாதை குறைவாக நடத்தினார், எங்களை கைது பண்ண எப்படி திட்ட போட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த கவர்னர் கவுன்சில் இருந்த முக்கியமான ஆள் யாருன்னா எட்வர்டு கிளைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்வர்டு கிளைவ், இந்த எட்வர்டு கிளைவ் இவர் யாருன்னா மெட்ராஸ் கவுன்சில் இருக்கவர், மெட்ராஸ் கவுன்சில். இந்த எட்வர்டு கிளைவ் என்ன செய்யறான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சரண்டராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சரண்டர் யாருக்கிட்ட, யாரை சரண்டர் சொல்கிறோம்னா கட்டபொம்மனை சரிங்களா. அப்போ கட்டபொம்மனை என்ன செய்கிறாரு, சரண்டராக சொல்கிறாரு, கட்டபொம்மனும் சரண்டராகிறாரு, எல்லாத்தையும் தெரிவிக்கிறாரு. அப்போ நியாயம் யார் பக்கம் இருக்குன்னா கட்டபொம்மன் சைடு தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி இந்த எட்வர்டு கிளைவ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த விசாரணை ஒரு மூணு பேர் கொண்ட விசாரணை நடக்கும் சரிங்களா. ப்ரௌனு இந்த மாதிரி ஒரு மூணு பேர் இருப்பாங்க, அந்த மூணு பேர் கொண்ட ஓரம் ப்ரௌனு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆள் மூணு பேர் இருப்பாங்க, அந்த மூணு பேர் தலைமையில் விசாரணை நடக்கும். கடைசியாக அந்த விசாரணை இப்போ ஒரு விசாரணை மூன்று பேர் குழு விசாரணை ஓகே. ப்ரௌன்
ஓகே ஓரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரம் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று பேர் கொண்ட விசாரணை நடக்கும். இந்த விசாரணையப்போ கட்டபொம்மன் வந்து நிரபராதி நிரபராதி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அரிச்சு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ கடைசி என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜாக்சன் இருந்தார்ல, இந்த ஜாக்சன் மேலே தான், ஜாக்கி மேலே தான் குற்றம் இருக்குதுன்னு சொல்லி இவருக்கு பதில் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, லூசிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. லூசிங்டன், ஓகே, லூசிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூசிங்டனை என்ன செய்வாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே, அப்போ பார்த்துட்டோம். அப்போ ஜாக்சனுக்கு அப்புறம் யாரை வேணால் லூசிங்டன் வந்துட்டாங்க, நம்மளோட கட்டபொம்மன் வந்து நிரபராதியாகி வெளியே போயிட்டாங்க. ஆனால் கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா மனசில் காயம், ஓகே, நம்ம திருக்குறள் ஒன்று இருக்கும், தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். தீனால் சுட்ட பொண்ணு கூட ஆடிருக்கோம், ஆனால் நாவினால் சுட்ட பொண் ஆறாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சரிங்களா? அப்போ இதே திருக்குறள் தான் யார் பொருந்தோம்னா கட்டபொம்மன் பொருந்தோம். இந்த ஜாக்சன் வந்து நடத்தின விதம் வந்து கட்டபொம்மனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். எப்போயாவது என்ன செய்யலாம், பழி வாங்கலாம் அப்படின்னு முடிப்பார். அதே நான் சொன்ன மாதிரி, ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்ற மாதிரி பொறுமை காக்கிற யார், கட்டபொம்மன், சரிங்களா? இந்த பொறுமை காத்ததுக்கு ஒரு பலன் கிடைக்கிது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சிவகங்கை சீமையில் இந்த மருது சகோதரர் என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, ஒரு கூட்டமைப்பு, ஒரு கான்ஃபெட்ரேட்டி, ஒரு கான்ஃபெட்ரேஷன் அமைக்கிறாங்க. இந்த கான்ஃபெட்ரேஷன் எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கிலர்களை இந்த தென்பகுதியிலேருந்து வெளியேற்றிருக்காகத்தான் அந்த கான்ஃபெட்ரேஷனு, சரிங்களா? ஒரு கன்ஃபெட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் என்ன செய்கிறாரு, இந்த பாஞ்சாலி குறிச்சியோட சார்பாக நம்ம கட்டபொம்மன் என்ன செய்கிறாருன்னா பங்கேற்றுக்க போகிறாரு. அப்போ வந்து இந்த கட்டபொம்மோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணியில் பங்கேற்கிறாரு. எந்த கூட்டணி கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, இந்த மருது சகோதரர், ஓகே, கூட்டணி. இந்த கூட்டணியில் வந்து யார் ஜாயின் பண்ணுறான்னா, நம்மளோட கட்டபொம்மன், கட்டபொம்மன், கட்டபொம்மன் ஜாயின் பண்ணுறது, சரி, ஓகே. ஆனால் இந்த கட்டபொம்மனுக்கு வந்து இடம் காலம் அறிந்து நம்ம என்ன செய்யணும், செயல்படணும், சரிங்களா? அதாவது வந்து முயற்சி தான் திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு படிச்சிருக்கோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி தெய்வாதான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட கட்டபொம்மன் வந்து கூட்டணி அமைக்கிறாரு. இந்த கூட்டணி அமைச்சு ஒட்டுமொத்த இது தென்னிந்திய கூட்டமைப்பு நம்ம சொல்லுவோம், சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? இந்த மருத சகோதரர் ஆரம்பிப்பாங்க. இந்த கூட்டணியில் வந்து இந்த பாஞ்சாலை குறிச்சியோட சார்பாக யார் பங்கேற்கிறான்னா, நம்மளோட கட்டபொம்மன் பங்கேற்கிறாரு. ஆனால் கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சி இங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மலை இடுக்கு வேற, இது வந்து பிளெயின் ஏரியா, சரிங்களா? அதாவது சமவெளி அப்படின்னு சொல்லுவோம், பிளெயின் ஏரியா. பிளெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட எதிரி வந்து உங்களை ஈஸியாக தாக்கக்கூடும், ஓகேங்களா? பிளெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிளெயின் ஏரியா. ஆனால் நீங்கள் மலை இடுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை தாக்குறது ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்போ இந்த கட்டபொம்மன் என்ன செய்யறான்னா, இந்த பாஞ்சாலங்குறிச்சியோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவகிரி அப்படின்ற பாளையம் இருக்குது, சிவகிரி பாளையம். இவங்கது வந்து பாஞ்சாலங்குறிச்சி பிளெயின் ஏரியாவில் இருக்குது, சமவெளியில் இருக்குது, பிளெயின் ஏரியா சமவெளி. சரிங்களா? அப்போ கட்டபொம்மனோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சமவெளி இருக்கிறனால நம்மளை ஈஸியாக தாக்கக்கூடும், அப்போ என்ன செய்யலாம், இந்த மலை பகுதியில் போய் இருக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்போ என்ன செய்யறாருன்னா, இந்த சிவகிரி பாளையத்தோட உதவி கேட்க போகிறாரு. ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவகிரி பாளையம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அடிப்பணிஞ்சு கப்பம் கட்டுற ஒரு பாளையம் தான் அது, சிவகிரி பாளையம். அப்போ எப்படி இந்த சிவகிரி பாளையம் வந்து உதவி பண்ண முடியும் நமக்கு? அப்போ இந்த சிவகிரி பாளையத்தோட மன்னர் வேணும்னா யாருக்கு உதவி பண்ணலாம், பிரிட்டிஷ் ஆதரவாக இருக்கலாம். ஆனால் இந்த மன்னரோட மகன்கள் இருக்காங்களே, அவங்க வந்து ஃபுல்லாகவே பாஞ்சாலங்குறிச்சி ஆதரவு. அப்போ என்ன செய்யறாருன்னா, நம்மளோட கட்டபொம்மன் வந்து தன்னோட அமைச்சர், ஓகே, குமாரசாமி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, ஒரு அமைச்சர் தலைமை, அமைச்சர், இந்த அமைச்சர் தலைமை தாங்கிற தலைமை, அவர் பேர் குமாரசாமி. இந்த குமாரசாமி என்ன செய்கிறாரு, படையெடுத்து போகிறார். எங்கே படையெடுத்து போகிறான்னா, இந்த சிவகிரிக்கு, சரிங்களா? சிவகிரிக்கு படையெடுத்து போகிறாரு. இந்த சிவகிரிக்கு படையெடுத்து போகும்போது இந்த விஷயம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சது தெரியுமாண்ணா, இந்த மாதிரி சிவகிரின்றது நம்மளுக்கு கப்பம் கட்டுற பாளையம், இந்த பாளையத்தை கைப்பற்றிருக்காங்க தான் வீரபாண்டியன் போகிறாரு, தளபதி போகிறாரு தெரிஞ்சோடனே வீரபாண்டியன் எதிராக என்ன செய்வாங்க, போர், பிரிட்டிஷ் வந்து போர் அறிவிப்பாங்க, சரிங்களா?
அது யார் அறிவிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெல்லஸ்லி பிரபு நம்ம படிச்சிருக்கோம். இந்த செயலை பார்த்தோன்னே இந்த வெல்லஸ்லி பிரபுனா சொன்னான்னா இந்த தஞ்சாவூர் மதுரை இந்த பகுதியிலேருந்து படைகள் அனுப்புகிறார். படைகள் என்ன செய்கிறான்னா அனுப்புகிறார், பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி அனுப்புகிறார். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாஞ்சாங்குறிச்சியை கைப்பற்றுறதுக்காக நம்ம அங்கே கேம்பல் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்கே ஒரு அமைச்சர் அனுப்புகிறார், ஒரு படத்தளபதி, ஆங்கில படத்தளபதி, ஓகேயா, ஜென்ரல். அவர் பேர் பார்த்தீங்கன்னா பேனர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேம்பல் பார்த்தோம்ல அது மாதிரி இந்த பேனர் மேன் இங்கே ரொம்ப முக்கியமான ஆள். சரிங்களா. பேனர் மேன் அப்படின்ற ஆள் ரொம்ப முக்கியமான ஆள். அப்போ கட்டபொம்மனை அடக்கிறதுக்காக வெள்ளஸ்ரீ என்ன செய்யறான்னா இந்த மாதிரி தஞ்சாவூர் மதுரை அப்படின்ற எல்லா பகுதியிலையும் சேர்ந்து என்ன செய்யறாரு, பாஞ்சாங்குடி படைகள் அனுப்புகிறாரு. அதேமாதிரி பேனர்மன் தலைமையில் என்ன செய்யுது படபோது. அப்போ அந்த பேனர்மன் என்ன செய்வார்னா 1799 ஃபஸ்ட்டு செப்டம்பரில் ஒரு எச்சரிக்கை விடுறார். ஓகே, எச்சரிக்கை, ஒரு இறுதி எச்சரிக்கை, இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு இறுதி எச்சரிக்கை விடுறான்னா கட்டபொம்மனுக்கு. கட்டபொம்மன் என்ன வச்சுருங்கன்னா சரணடை மாதிரி என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை விடுறோம், நீங்கள் இங்கே வந்து எங்களை சந்திங்கன்னா பாளையம் கோட்டை, பாளைய கோட்டையில் வந்து என்ன செய்யுங்க சந்திங்க, மீட் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, எச்சரிக்கை விடுறாரு. ஆனால் நம்மளை கட்டபொம்மன் என்ன செய்யலை, இதை எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை. அப்போ செப்டம்பர் 1799 செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட பாஞ்சாலங்குறிச்சியை தாக்குறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி, பாஞ்சாலங்குறிச்சி தாக்குதல், தாக்குதல் நடக்குது. அது ஒரு 300 அகலமும் 500 மீட்டர் உயரமும் உடையது பாஞ்சாலங்குறிச்சி. ஓகே, 300 × 500 இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் சும்மா நான் வச்சுங்க. ஓகே, 500 மீட்ரு உயரமும் 300 மீட்ரு அகலமும் கொண்டது என்னது இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை. அவ்வளோ சுலபமாக என்ன செய்ய முடியாது, நம்ம கைப்பற்ற முடியாது. இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு முடியும் குண்டு தாக்குவாங்களாம், பீரங்கி வச்சு தான் தாக்க முடியும். சரிங்களா. அப்போ இந்த பீரங்கி வச்சு தாக்கும்போது இந்த கோட்டையோட செவர்கள் உடையுமா, அந்த குண்டுகள் உள்ள நுழையுமா, ஆனால் கோட்டைகள் வந்து ஓட்டையாக தெரியாதான். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த கோட்டையை சேர்ந்த வீரர்கள் என்ன செய்வாங்க, அந்த ஓட்டையை மறைச்சிருப்பாங்களாம். சரிங்களா. அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த பீரங்கி குண்டுகள் வந்து அந்த செவத்தை தொலைக்கும் போது அந்த செவத்தில் ஓட்ட விழுகாமல் இந்த வீரர்கள் தான் மறைச்சி மறைச்சி நின்றுப்பாங்களாம். அவ்வளோ பெரிய கோட்டையான், ரொம்ப யாராலுமே கட்டுப்படுத்த முடியாத கோட்டை. அப்போ என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்ச்சி மூலிமா, எனக்குமே நேர் வழியில் யாருமே நம்ம ஜெயிச்சது இல்லை, சூழ்ச்சி மூலிமா ஜெயிப்பாங்க. அப்போ நம்ம ஆள் சேர்ந்த ஒரு ஆள் என்ன செய்வாங்கன்னா அனுப்பிச்சி விடுவாங்க, இந்த மாதிரி நம்மளோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளே வீரபாண்டியன் கட்டபொம்மன் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தைக்காக போகும் சொல்லி நம்மளால் ஒரு ஆளையும் அனுப்பிச்சி விடுவாங்க. அவர் வந்து வீரபாண்டியை பேசி பார்ப்பார், ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆனால் அவர் திரும்பி வரப்போ என்ன செய்வார்னா இந்த பேனர்மெண்ட்டை சொல்லிடுவார், எங்கெங்கே என்னென்ன லூப் ஹோல் இருக்குது, எந்தெந்த வழியில் நம்ம உள்ளே போகலாம், என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் இந்த பாளையங்கோட்டை பார்த்தோம்னா ஈஸியாக யாரோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும்னா நம்மளோட பேனர்மேனோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஆனால் நம்மளோட இந்த செவத்தையா நம்ம ஊமத்துறை இவங்களாம் பார்த்தோம்ல நம்மளோட வீரமணி கட்டபொம்மன் எல்லாருமே என்ன செய்வாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க. சரிங்களா. அப்போ தப்பிச்சு நம்மளோட கட்டபொம்மன் எந்த பதி, கட்டபொம்மன் கட்டபொம்மன் வந்து எங்கே பதுங்கியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலப்பூர் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்பூர் காடு, கலப்பூர் ஃபாரஸ்டில் பதுங்கியிருப்பார். ஓகே, இந்த கலப்பூர் ஃபாரஸ்ட்டில் பதுங்கியிருக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எப்பயும் போல பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இப்படி ஒரு ஆளை நீங்கள் பிடிச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் சொன்னோடனே இந்த கலப்பூர் காலில் பதுங்கியிருந்த நம்மளோட கட்டபொம்மனை புதுக்கோட்டை மன்னர், ஓகே, புதுக்கோட்டை, புதுக்கோட்டை மன்னர் பேர் விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டைமான், இந்த விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன செய்வார், நம்மளோட கட்டபொம்மனை பிடிச்சி யார்கிட்ட கொடுத்துருவாங்கன்னா பிரிட்டிஷ்ட கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்யும்னா ஒரு கேலி கூத்தாக என்ன செய்வாங்க, ஒரு விசாரணை நடத்துவாங்க. சரிங்களா. நான் அடிக்கடி நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், அதாவது வந்து இந்த கடல் புறா அப்படின்ற ஒரு புத்தகத்தில் ஸ்டாண்டி ஸ்டாண்டிங் எழுதியிருப்பார். ஓகே, அபயன், அபயன் யார் கேட்டால் முதலாம் குலோத்துவ சோழன். இந்த முதலாம் குலோத்துவ சோழன் என்ன செய்வார்னா கர்நாகர தொண்டைமான் அப்படின்ற தன்னோட தளபதியத்தான் கலிங்க நாட்டுக்கு அமைச்சிருப்பார். அப்போ கலிங்க நாட்டுக்கு போகிறப்ப இந்த கலிங்க மன்னர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா கைப்பற்றிடுவார். சரிங்களா. இந்த கலிங்க மன்னர் என்ன செய்வார்னா கைப்பற்றிடுவார். அப்போ இந்த கலிங்க மன்னர் வந்து அந்த ரெண்டு பேர்த்தையும் என்ன செய்வாங்க, அந்த அபயனும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் கர்நாகர தொண்டைமான் ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இவர் தான் குற்றக்கூண்டல் நிற்பார்,
யார் இருப்பாருன்னா குற்றக்குண்டில் இருப்பார். அப்போ குற்றக்குண்டில் வந்து நம்ம கருணாநிதி தொண்டைமான் இருக்கிறப்ப இந்த இந்த கிங் எந்ததுமே கேட்க மாட்டார், அவரே ஒரு குற்றத்தை சாட்டி அவரே என்ன செய்வார், தூக்கு தண்டனை அறிவிப்பார். அந்த மாதிரி ஒரு கேலி கூத்தான ஒரு ஒரு விசாரணை நடக்கும். கடைசியாக என்ன செய்வாங்கன்னா அக்டோபர் 16, 1999 கயத்தார் அப்படின்ற இடத்துல விசாரணை நடக்கும். இந்த விசாரணை முடிவில் ஒரு புளிய மரம், ஓகே டேமரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, டேமரைட் புளிய மரம், ஓகே புளிய மரம், இந்த புளிய மரத்தை என்ன செய்வாங்க, தூக்கில் போடுவாங்க. சரிங்களா, ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 விசாரணை நடந்துச்சு, விசாரணை இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு, அக்டோபர் 17 தூக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, உடனே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அக்டோபர் 16, 1799 கயத்தாரிலே தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிலது அக்டோபர் 17 சொல்லுவாங்க. சரிங்களா, நீங்கள் ஆன்சர் பார்த்து எது அப்படின்னு போட்டுங்க. நம்ம ஓல்டு புக்கில் ஃபுல்லாக அக்டோபர் 16, அப்புறம் நியூ புக்கில் 8 அக்டோபர் 16 தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க இந்த 11th புக்கில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் அதை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா, அப்போ கடைசியாக இந்த பாஞ்சாலம் குச்சியோட கோட்டையை வந்து யாரோட கட்டுப்பாட்டுக்கு போயிரும்னா நம்மளோட இவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும். சரிங்களா, ஓகே இதை பாருங்கள். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தூக்கில் போட்டது யார் காட்டி கொடுத்தா கடைசியாக அந்த முக்கியமான சிவகிரி கோட்டையை கைப்பற்றி. சரிங்களா, இந்த மாதிரி முக்கியமான டேட்டா மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்துங்க. உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வரும், முக்கியமான PDF ஏதாவது முடிஞ்சால் நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு என்ன செய்யுங்க, இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க, வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. சரி ஓகேங்களா. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஷார்ட்டை என்ன செய்யலாம்டா, இந்த தீரன் சின்னமணி மட்டும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதை முடிச்சிடலாம், கொஞ்சம் நேரம்தான் அது முடியும். சரி ஓகே, நான் உங்களை பார்த்தோமா, அதாவது ஒரு போர் எப்படி நடக்கும், ஒரு வால் எப்படி சுழற்றுறாங்க, நம்ம சங்க காலத்தில் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம சங்க காலத்தில் ஒரு 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 முக்கியமான சங்க பாடல் இருக்கும். நம்ம அந்த மரவர் அப்படின்னு சொன்னாங்களே, மரவர் அப்படின்னா மரம், மரம் அப்படின்னு வாங்க, மரம் 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 மரம்னா வீரம்னு எடுத்துமா, வீரம் அப்படின்னு எடுத்துமா மரம். அப்போ மரம் அப்படின்றது வேற, மரம் அப்படின்றது வேற. சரிங்களா, சரி ஓகே, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மரவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்க காலத்தில் மன்னர்களோட படை 4 படையாக இருக்கும். அதில் வந்து முக்கியமானது நமக்கு தெரியும் தேர் படை அப்படின்னு சொல்லுவாங்க, தேர் படை. ஆனால் தான் பாரி வந்து முல்லையை வந்து தேரை கொடுத்தார், முல்லைக்கு வந்து தேரை கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, அதேமாரி தேர் படை தெரியும், குதிரை படை இருக்கும், யானை படை இருக்கும். ஆனால் இந்த 3 படையை விட ரொம்ப முக்கியமான ஒரு படை எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபான்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, காலாட் படை. கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறீங்க, காலாட் படை அப்படின்னு வாங்க, ஓகே காலாட் படை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபான்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன் இந்த இன்ஃபான்ட்ரி ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ கூட இந்தியோட இராணுவத்தில் பாருங்கள், இந்திய இராணுவத்தில் நம்மக்கிட்ட நேவி இருக்கும், ஏர்ஃபோர்ஸ் இருக்கும், ஆனால் முக்கியமாக அதிகமான பேர் எங்கே இருப்பாங்கன்னா இன்ஃபான்ட்ரிலேயே இருப்பாங்க. நீங்கள் வந்து பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பாடுறது, இந்தோ சைனா பாடுறது, இல்லை திபெத் பாடுறது, பங்களாதேஷ் பாடுறது, எல்லாத்துலையும் பாருங்கள் இன்ஃபான்ட்ரியாக இருப்போம். அதேமாரி ஒரு காலத்தில் ஒரு மன்னர்கிட்ட 4 படைகள் இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான படை எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபான்ட்ரி காலால் படை தான். அந்த காலால் படையில் இருந்தது யாருன்னா இந்த மரவர்கள், ஓகேங்களா. அதனால் மரம் மரம் அப்படின்றா வீரன் அப்படின்னு அர்த்தம், ஆனால் மரவர் அப்படின்ற பேரை வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஏன் இதை ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த பார்க்க போகிற இந்த கட்டப்பொம்மனாலும் சரி, இல்லாட்டி இந்த வேலு நாச்சாலும் சரி, ஒரு வேலை சுழட்டுவாங்களே, அந்த வேலை சுழட்டுறது வந்து நம்ம சங்க காலத்தில் வந்து அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு சோழ மன்னன், சோழ மன்னன் வந்து போர்க்காலத்தில் வந்து வேலை சுழட்டுறாரு, சரி வேலுன்றேன் நம்மளோட வாழை சுழற்றுறாரு. அந்த வாழை சுழற்றுறப்ப அதோடய வேகத்தை வந்து ஒரு ஊமையாக வந்து ஒரு புலவர், சரிங்களா, சங்ககால புலவர் வந்து வர்ணிக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நெசவு தொழிலாளி துணி நெய்திட்ருக்காராம், துணி நெய்திட்ருக்காரு. அவர் மனசில் பார்த்தீங்கன்னா இந்த துணி நெய்கிறது முடிக்கணும்னு ஒரு வேகம் இருக்குது, ஓகே இந்த துணியை வந்து வேம நெய்து முடிக்கணும், அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த துணியை வந்து நெய்து முடிக்கணுமா. இன்னொரு மனசில் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவிமார் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்காங்க, அப்போ வீட்டில் கர்ப்பமாக இருக்காங்க, மழை பெஞ்சிட்ருக்கு, மலையோட கூரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓட்டையாக இருக்கும், அப்போ மழை தண்ணி என்னாகும் கீழே ஒழுக ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு குழந்தை பிறக்கிற நேரத்தில் இருக்காங்க, கர்ப்பிணியாக இருக்காங்க. அப்போ ரெண்டு வேகம், ஒன்று தன்னோட மனைவியோட சிந்தனை ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த நூலை வேகமாக வெய்து பிடிக்கணும். இந்த ரெண்டு சிந்தனை இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த நூலை எப்படி வெய்வார்னா ஒரு ஸ்பீடாக வெய்வார். பார்த்துருக்கீங்களா, வேலை என்ன செய்வோம், முடிஞ்சவங்க என் பொன்னாடி பார்க்க போகணும், இன்னும் வந்து முடிச்சுக்கணும், வேகமாக நெய்வோமா, அந்த மாதிரி கை வந்து எவ்வளோ வேகமாக நெய்தோ அதேமாரி இந்த சோழனோட
இந்த வாளோட வீச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நம்ம கண்ணுக்கு தெரியாது இவங்க எப்படி சண்டை போட்டிருப்பாங்க ஏது செஞ்சுருப்பாங்க நமக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரியே நிகழ்ச்சி நடந்துருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் நான் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம யார் பார்க்கணும்னா இந்த தீரன் சின்னமலை மட்டும் பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம். ஓகே, தீரன் சின்னமலை. ஓகே, இவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி அப்படின்னா. ஓகே, தீர்த்தகிரி. ஓகே, தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா தீரன் சின்னமலையோட இயற்பெயர். சரி, ஓகே. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொங்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கு பகுதியோட பாளையக்காரர், பாளையக்காரர். ஓகே, போலிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, போலிங்கர். சரி, ஓகே. கொங்கு பகுதினா நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க சேலம், கரூர், கோயம்புத்தூர். சரிங்களா? அப்புறம் திண்டுக்கல். இந்த பகுதியில் நம்ம என்ன சொல்கிறோம்னா கொங்கு பகுதின்னு சொல்கிறோம். இந்த கொங்கு பகுதியோட பாளையக்காரர் யாருன்னா நம்மளோட தீரன் சின்னமலை. சரி, ஓகே. இப்போ இந்த கொங்கு பகுதின்னு சொல்கிறோம்ல, இந்த கொங்கு பகுதின்றது ஒரு காலத்தில் யாரோட ஆட்சியில் இருந்துச்சுன்னா நாயக்கர் கையில் தான் இருந்துச்சு. ஓகே, நாயக், இந்த நாயக் அப்படின்ற கையில் தான் இந்த கொங்கு பகுதி இருந்துச்சு. சரி, இந்த நாயக்கு அப்புறம் இந்த கொங்கு பகுதி யாரோட கைக்கு போச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா மைசூரோட உடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம திப்பு சுல்தான் இருக்கார்ல, இந்த திப்பு சுல்தான் ஹைதரலி, ஹைதரலி ஆட்சி குறைக்கு முன்னாடி மைசூர் உடையார் அப்படின்ற அரசு தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, உடையார். சரிங்களா? இந்த மைசூர் உடையாருக்கு அப்புறம் இந்த கொங்கு பகுதி யாரோட கட்டுப்பாடு போச்சுன்னா மைசூரோட இந்த திப்பு சுல்தான் அப்போ. சரி, ஓகே. அப்போ இந்த மைசூர் திப்பு சுல்தானுக்கு அப்புறம் இந்த கொங்கு பகுதி யாரோட ஆட்சி காலத்து போச்சுன்னா பிரிட்டிஷோட கைக்கு. சரிங்களா? அப்போ இந்த கொங்கு பகுதி அப்படின்றோம்ல, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நாயக் கையிலேருந்து, உடையார் கையிலேருந்து, மைசூர் கையிலேருந்து கடைசி எங்கே போயிருக்கு, பிரிட்டிஷ் கை போயிருக்கும். சரிங்களா? அதாவது இந்த தேர்டு ஃபோர்த்து ஒரு மைசூர் போர் நடந்திருக்கும், மைசூர் வார். இந்த போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பகுதியும் யாருக்கு போயிருக்கும்னா பிரிட்டிஷோட கைக்கு போயிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த தீரன் சின்னமலை எப்படி உருவாகிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேர் ஏன் வந்துச்சு தீரன், ஏன் சின்னமலை அப்படின்னு கூப்பிட தெரிஞ்சுக்கணும். இந்த கொங்கு பகுதி வந்து யாரோட கண்ட்ரோல் பார்த்தோம், நம்மளோட திப்பு சுல்தானோட கண்ட்ரோல் இருந்துச்சு, மைசூர் திப்பு சுல்தானோட கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்போ கண்ட்ரோல் இருக்கும்போது இந்த கொங்கு பகுதியில் வரி வசூல் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஓகே, அமைச்சர் போயிருப்பாங்க. சரிங்களா? யாரோட இவங்களோட திப்பு சுல்தானோட அமைச்சர்கள், ஓகே, தளபதிகள் என்ன செய்வாங்க, வரி வசூல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் வரி வசூல் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த தளபதிகளை வந்து ஒரு ஆள் மறைச்சி நிற்கிறார். ஓகேயா? மறைச்சி ரெண்டு சண்டை போடுறாரு. அந்த சண்டை எங்கனாக்கன்னா நொய்யல் ஆற்று சண்டைன்னு சொல்லுவாங்க, நொய்யல். ஓகே, ரிவர் நொய்யல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நொய்யல் ஆறு அப்படின்னு சொல்லி, நம்மளோட கோயம்புத்தூர் பீடபூமியும் கர்நாடகா பீடபூமியும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நொய்யல் ஆறு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஏதாவது. அப்போ அந்த நொய்யல் ஆறுன்னு சொல்கிறோம்ல, இந்த நொய்யல் ஆறுலேருந்து என்ன செய்யுது, ஒரு போர் நடக்குது. அந்த போர் யாருன்னா இந்த தளபதிக்கும் நம்மளோட தீரன் சின்னமலைக்கும். ஓகே, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த வரி வசூல் பண்ணுறப்ப பாதி வெளில தடுத்து என்ன செய்கிறாரு, தீரன் சின்னமலை வந்து அந்த வாங்கின வரி காசையும் பிடிங்கிறாரு. அப்போ பிடிங்க பாட்டோன்னே இந்த தளபதி சொல்கிறாரு, அப்போ வந்து நீ இந்த மாதிரி எங்கே தான் எனக்கு பிடிங்கிறீங்களே, காசை பிடிங்கிறீங்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் நாங்கள் பதில் என்ன சொல்கிறோம்னா, அவர் சொல்கிறாரு, நான் சென்னிமலைக்கும், நான் யா என்னை யாருன்னு கேட்டாங்கன்னா சென்னிமலைக்கும், ஓகே, சிவன் மலைக்கும் நடுவில் சின்னமலைன்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் எங்களை தடுத்து நிப்பாட்டினாரு, போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அப்போ தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த போர் நடக்குது, நொய்யல் ஆற்று கதியில் திப்பு சுல்தானோட படைகள் மோதுறாங்க. அப்போ திப்பு சுல்தான் வந்து பிடிச்சி போகும். அப்போ திப்பு சுல்தான் என்ன செய்வார்னா அழைச்சிக்குவார். யார் அழைச்சிக்குவார்னா நம்மளோட தீரன் சின்னமலை அழைச்சிக்குவார். அப்போ இந்த மைசூரோட ஒரு படை வீரராக
ஓகே மைசூர், மைசூரில் மைசூரோட திப்பு சுல்தான் கூட இருப்பார். திப்பு சுல்தான் கூட ஒரு படை வீரர்கள் யார் இருப்பார்னா நம்மளுக்கு தீரன் சின்னமலை இருப்பார். தீரன் சின்னமலை சரிங்களா. இவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு, ஓகே ஃப்ரெஞ்சு நடைமுறை, ஓகே ஃப்ரெஞ்சு இந்த தொழில்நுட்ப முறையே இருக்கும்ல, ஃப்ரெஞ்சு படைகளை எப்படி வழிநடத்துகிறாங்க அந்த முறை என்ன செய்வார், ஃப்ரெஞ்சு யூரோப்பியன் முறையில் என்ன செய்வார், முறைகளை என்ன செய்வார், லேர்ன் பண்ணுவார், கற்றுக்கிடுவார். ஓகே அவங்க முறைப்படி எப்படி போர் செய்கிறது, எப்படி பீரங்கி பயன்படுத்துறது, எப்படி துப்பாக்கி பயன்படுத்துறது அப்படின்ற எல்லாத்தையும் யார் கற்றுக்குவார்னா நம்மளை தீரன் சின்னமலை கற்றுவார். கடைசியாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த நான்காவது மைசூர் போர் நடக்கும். இந்த நான்காவது மைசூர் போகிறப்ப நம்மளோட திப்பு சுல்தான் வந்து இறந்து போயிடுவார். இறந்து போனதுக்கப்புறம் நம்மளோட தீரன் சின்னமலேசுவானா திருப்பி கொங்கு நாடு பகுதிக்கே வந்துடுவார் சரிங்களா. அப்போ கொங்கு நாட்டு பகுதி வந்து கொங்கு நாட்டு பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தீரன் சின்னமலையோட ஒரு எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சான். ஓகே கொங்கு நாட்டு பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் ஓடா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடா நிலை அப்படின்ற ஒரு கோட்டையை கட்டி, ஓகே ஓடாமல் ஒரு இடத்துல நிலச்சி நின்று சண்டை போனோம்னு சொல்லி ஓடா நிலை அப்படின்ற இடத்துல கோட்டையை கட்டி என்ன செய்வார், நம்மளோட தீரன் சின்னமலை சின்னமலை என்ன செய்வார், பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுவார். ஓகே வார் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் சரிங்களா. அப்போ தீரன் சின்னமலை தெரியும் நம்ம தனியால் என்ன செய்ய முடியாது, நம்ம தனியால் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தூக்கி போட்டுற முடியாது, கண்டிப்பாக ஒரு கூட்டணி வேணும்னு தெரியும். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணியெல்லாம் அமைச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா. அது 1799 பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான சம்பவம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தையும் நம்மளோட கட்டபொம்மனை தூக்கில் போகிறாங்க. அதே 1799 தான் மைசூர் பகுதி வந்து பிரிட்டிஷோட ஆட்சிக்குள்ளே வருது. அதே வருஷந்தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாளையக்காரர் புரட்சின்னு சொல்லி நம்மளோட மருது சகோதரர் என்ன செய்வாங்க, ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பை வச்சுட்டு இருப்பாங்க சரிங்களா. அந்த கூட்டமைப்பில் யார் சேர முடிவு பண்ணுவாங்கன்னா நம்மளோட இவர் தீரன் சின்னமலை தான் முடிவு பண்ணுவார். அப்போ இவரோட முதல் டார்கெட்டு இவர் எந்த பகுதியை தாக்கணும் முயற்சி பண்ணுவான்னா கோயம்புத்தூர் பகுதியை தான். கோயம்புத்தூர் பகுதி என்ன செய்வார் ஃபஸ்ட்டு டார்கெட், ஓகே முயற்சி. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் முயற்சி பண்ணுவார், ஆனால் இந்த காலகட்டத்துலேயே வந்து இந்த நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. இந்த மருது பிரதர் மருது சகோதரர்கள்னு சொல்லுவோம்ல, மருது பிரதர்ஸ், இந்த மருது பிரதர்ஸு இறந்து போயிடுவாங்க. ஓகே கூட்டணியே இல்லாமல் போயிடும், எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் போயிடும். அப்போ யாருமே நம்மளுக்கு உதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்னா தன்னந்தனியாக என்ன செய்வார், இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தாக்குவார். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 1805 31 ஜூலை இந்த இடப்பட்ட காலத்து வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பார் சரிங்களா. பிரிட்டிஷுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பார் யாருன்னா அந்த தீரன் சின்னமலை சரிங்களா. அப்போ இந்த 1800 வரைக்கும் கோயம்புத்தூர் அட்டாக் பண்ணுவார். இந்த பிரிட்டிஷ் கணக்கு சிக்காமே என்ன செய்வார், ஒவ்வொரு பகுதியிலேருந்து கொரில்லா தாக்குதல் முறையும் சொல்லுவாங்க. இந்த காட்டு பகுதியில் பகுதி நின்று தாக்குறோம்ல அதைத்தான் நம்ம கொரில்லா தாக்குதல் முறையும் சொல்லுவோம். இந்த மாதிரி என்ன செய்வோம்னா கொரில்லா தாக்குதல் முறையில் வந்து கையாளுவார். அப்போ இவர் இந்த இடப்பட்ட காலத்தில் மூணு முக்கியமான போர் நடக்கும். சரிங்களா 1801 1802 1804 இந்த மாதிரி மூணு ஆண்டுகள் என்ன செய்யும் முக்கியமான போர் நடக்கும், மூணு போர் நடக்கும் சரிங்களா. அப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த காவேரி பக்கத்தில் போர், ஓடா நிலை, ஓகே அரச்செல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு போர்ல என்ன செய்யணும், போர் நடக்கும் போர். இந்த மூணு போர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் என்ன செய்வாங்க, நம்மளோட பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம தீரன் சின்னமலை தான் போராடுவார் சரிங்களா. ஆனால் கடைசியில் வந்து இவரால் முடிஞ்சளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாது, இவரை பிடிக்க முடியாது யார் கையில், இந்த சிறுத்தை சிக்கும் சிறுவண்டி சிக்காதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி யாருமே இந்த தீரன் சின்னமலை என்ன செய்ய மாட்டார், இந்த பிரிட்டிஷ் கையிலே அகப்படவே மாட்டார். ஆனால் கடைசியில் எப்பயும் போல் நம்மளாம் இணைக்கும் போய் சாக மாட்டோம், நம்மளை காட்டி கொடுக்குன்னு என்ன செய்வாங்க ஒரு குரூப் இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம தீரன் சின்னமலையை ஒரு ஆள் காட்டி கொடுக்குறாரு. அந்த விட்னஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அவரோட சமையல்காரன் சரிங்களா. எப்பயாவது ஒருனா சமையல் செய்கிறப்ப உப்போ உரப்போ கொஞ்சம் குறைச்சோ கூட்டோ போட்டிருப்பார், அது தெரியாமல் கூட திட்டிருக்கலாம் அவர். அதுக்காக இந்த சமையல்காரன் பேர் பார்த்தோன்னா நல்லப்பன்,
நல்லா பண்ணப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மளோட நல்ல பண்ண என்ன செய்யறாருன்னா காட்டி கொடுத்துறாரு. யார் காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்துறாரு. அப்போ இந்த சிறுத்தை கூட அகப்பட்டுரும், ஆனால் சிறுவண்டு வந்து அகப்படாதில்ல. அந்த சிறுவண்டு என்ன செய்யறாருன்னா, நம்ம நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல பண்ண என்ன செய்யறாரு, சமையல்காரரு நம்மளோட தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்துறாரு. அப்போ தீரன் சின்னமலை என்ன செய்வாங்கன்னா, 1805 31 ஜூலையில் சங்ககிரியில் வச்சு தீர்த்து கட்டிடுவாங்க. ஓகே, அப்போ சங்ககிரியில் நம்மளோட தீர்த்தகிரியை, அதாவது தீரன் சின்னமலை தீர்த்தகிரியை என்ன செய்கிறாங்க, தீர்த்து கட்டுறாங்க. அப்படின்றா தூக்கில் போடுறாங்க. எப்போ 1805 31 ஜூலையில், சரிங்களா? ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தீரன் சின்னமலை பார்த்தோம், கொங்கு நாட்டோட பாளையக்காரர். அப்போ சிப்பு சுல்தானோட படையில் இருந்திருக்காரு. ஃப்ரெஞ்சு ஐரோப்பிய போர் முறைகளை வந்து கற்றுட்ருக்காரு. இந்த 4 மைசூர் போருக்கு அப்புறம் மைசூர் பகுதி வந்து ஆங்கிலேயர் போனதுக்கப்புறம் கொங்கு நாட்டு பகுதிக்கு வந்து ஓடாநிலை, ஓடாமல் ஒரு இடத்துல நின்று போர் செய்கிறது தான் ஓடாநிலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடாநிலை பகுதியில் ஒரு கோட்டை அமைச்சு என்ன செய்கிறாருன்னா போர் செய்கிறாரு. அப்போ அவர் கூட்டணியை எதிர்பார்க்குறாரு. ஆனால் மருது சகோதரர்களும் இறந்து போயிடறாங்க, கூட்டணியும் கலைஞ்சி போயிடுது. அப்போ என்ன செய்யறாரு, தனந்தனியால் என்ன செய்கிறாரு, கோயம்புத்தூர் பகுதியை தாக்குறாரு. இப்படி ஒரு 3 ஆண்டுகளாக, 1801, 1802, 1804 இந்த மாதிரி 3 ஆண்டுகள், இந்த 3 ஆண்டுகள் பகுதியில் வெவ்வேறு இடத்துல என்ன செய்கிறாரு, போர் முறையாரு. கடைசியில் வந்து அவரால் தனிப்பட்ட முறையில் பிரிட்டிஷ் அரசு ஜெயிக்க முடியல. கடைசியாக நல்லப்பன் அப்படின்ற சொல்ல சமயக்காரனால் என்ன செய்கிறார், தீரன் சின்னமலை காட்டி கொடுக்குறாரு. அப்போ சங்ககிரியிலேயே தீர்த்தகிரி என்ன செய்கிறாங்க, தீர்த்து கட்டிடுறாங்க. அதே 1805 31 ஜூலையில், சரிங்களா? ஓகே, நம்ம பார்த்த 2 பாளையக்கார மொத்தம் 4 பார்த்துருக்கோம். ஒன்று வேலுநாச்சியார், ஒன்று வந்து புலித்தேவர், அப்புறம் இன்னொன்று அது நம்ம பார்த்த கட்டபொம்மன், கடைசியாக பார்த்த தீரன் சின்னமலை. அடுத்து மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேலூர் கழகமும் மருது பாண்டியன் தான். அது அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன செய்யலாம், அடுத்த கிளாஸ் வரும் முடிச்சிட்டோம்னா இந்த விடுதலை போராட்டம் அப்படின்றது முடிஞ்சிடும். இது முடிச்சு என்ன செய்ய போகிறேன், நம்ம நான் சொன்ன மாதிரி சம்திங்கில் எவ்ரி திங் தெரிஞ்சுக்கிறது கெட்டது, எவ்ரி திங்கில் சம்திங் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 75 மார்க்கு ஜிஎஸ் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு மெயின்ஸ் எழுக போகிறீங்க, இந்த மெயின்ஸ் எழுக போகிறப்ப கூட இந்த தென்னிந்திய வரலாற்றை பற்றி ஒரு பங்கு எழுகுன்னா வெறும் 150 வேர்டு எழுக சொல்ல போகிறாங்க, 15 லைன் எழுக சொல்ல போகிறாங்க. இல்லாட்டி மேக்ஸிமம் 250 வேர்டு, 25 லைன் எழுக போகிறீங்க. அந்த 25 லைனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம புக்கில் படிக்கிற மாதிரி ஒன்றொன்றா இன்ச்சு பை இன்ச்சாக எல்லாத்தையும் நான் வச்சு எழுதுனாலும் வேஸ்ட்டு. நீ எழுதினாலும் நேரமும் பார்த்தாரு, நீ எழுதினாலும் பேப்பரும் பார்த்தாரு, சரிங்களா? அப்போ இதெல்லாம் என்ன தெரியுமா, நம்ம கற்றுக்கிட்ட முக்கியமான பாயிண்ட்ஸு, இந்த முக்கியமான பாயிண்ட்ஸாக நம்மளோட கீவேர்ட்ஸு. அப்போ நம்ம எழுக போகிறோம் தென்னிந்தியாவோட பங்களிப்பை பற்றி எழுது அப்படின்னா, நம்ம வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்கிறோம்னா இவங்க எந்த பகுதி என்ன நடந்துச்சு முக்கியமான ஈவெண்ட் எழுதி நல்லா செய்யறோம் அப்படியே எழுக போகிறோம். இது வந்து நம்மளோட மெயின்ஸுக்கும் அப்படி தான் எழுக போகிறோம். நம்ம 75 மார்க்கில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வியோ 2 கேள்வியும் வரப்போகுது. அதுக்காக நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு புக்குக்குள்ளே ஆழமாக போய் தேடி கண்டுபிடிச்சிலாம் கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்ச பொது அறிவித்து என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. அதனால் இந்த இது முடிஞ்சக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஒன்று போட்டு கொடுப்பேன், அது பேர் மேஜிக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேஜிக் பாக்ஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதலாம், சரிங்களா? அவ்வளோதான், இன்றைக்கி கூட இது முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் வரப்போ வேலூர் கழகத்தையும் கடைசியாக நம்ம மருது சகோதரத்தையும் பார்த்துக்கலாம். நன்றி.